அண்ணா வணக்கங்கண்ணா, குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கங்கண்ணா. இந்த ஊரடங்கு உத்தரவுனால கடைசி 15 நாளாக நீங்களே எப்படி மாட்டுக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கண்ணா. நான் எப்படி என்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறேங்கண்ணா. இப்போ இந்த கரெக்டாக அந்த கர்ஃப்யூ ஆரம்பிக்கும் போதுங்கண்ணா, இந்த மயிலக்கடாரி வந்து கண்ணு போட்டிருந்ததுங்கண்ணா. இப்போ ஒரு 2 நாள் ஆயிருந்ததுங்க, பாலுக்கு நிற்கலிங்கண்ணா. நாங்களும் எப்படி இல்லாமல் கறந்து பார்த்தா, எப்படி போனாலும் கிட்ட போனாவே உதைக்குதுங்கண்ணா, கிட்டவே விடமாட்டேன்ட்டுச்சுங்க. கண்ணுக்குட்டி பயங்கரமாக உதைக்க ஆரம்பிச்சிருச்சிங்கன்னா, முதல் 2-3 நாள் பெரிய சிரமமாக இருந்துங்கன்னா, மிரட்டி மூக்கணம் கைத்து பிடிச்சி தான் ஓட்ட வச்சுக்கிட்டு இருந்தோங்கண்ணா. அப்புறம் இந்த கடைசி 10 நாளாக பார்த்தீங்கன்னாங்கண்ணா, மடிக்கு தண்ணி அடிச்சு அந்த கோச்சம் போயிருந்துட்டுங்கண்ணா. டெய்லி 10 மணிக்கு தண்ணி கட்டும்போது இருக்காங்கண்ணா, மதியம் இருக்கா, அப்புறம் சாயந்தரம் ஒரு 4 மணிக்காட்டம் இருக்காங்கண்ணா. நல்ல ஒரு 2 வழி தண்ணி வச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த சைடு 1 வழி தண்ணி, அந்த சைடு மடிக்கு 2 சைடும் மடிக்கு தண்ணி அடிச்சு அடிச்சிங்கன்னா, இந்த 10 நாளில் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் அந்த மடிக்கூச்சம் போயிங்கன்னா, இப்போ ஓரளவு கொஞ்சம் இப்பவும் லைட்டாக கறந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நகர்ந்து நிற்கிங்கண்ணா. இருந்தாலும் அந்த முன்னாடியாட்ட உதைக்கிறது குறைஞ்சிக்கிச்சிங்கண்ணா, அப்புறம் கால் அணைக்கிறதுக்கெல்லாம் விடுதுங்க. அந்த மாதிரி இந்த 15 நாளில் இதை அணைச்சு பழக்கி கறந்துருக்குறோங்கண்ணா. அதுவும்ங்க. ரெண்டாவது வந்து மாட்டுக்கூட வந்துங்கண்ணா, முதல்ல இந்த கிடரியெல்லாம் இப்படி கிட்ட வந்தாலங்கண்ணா கொஞ்சம் என்னைக்கெண்டா மிரண்டுக்குங்கண்ணா. அது அந்த காரி கிடரி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, டெய்லி நைட்டு படுத்துருக்கும் போதுங்கண்ணா, அஸ்போர்ட்டுக்கிட்ட எல்லாம் கம்மனு படுத்துருக்குங்க. அப்போ வந்து நல்லா இப்படி சொரிஞ்சு கொடுத்தோம்னாங்கண்ணா, நல்லா நம்ம கூட பழகிச்சிங்கண்ணா. பகலில் போய் சொரிஞ்சு கொடுத்தா கூட தீவனம் தீங்கி போதோ, மற்ற டைம்லேயெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மிரண்டுதுங்கண்ணா. நைட்டு ஒரு 7 மணி 7:30 அந்த மாதிரி டயத்துக்கு வந்து மாட்டுக்கூட நல்லா சொரிஞ்சு கொடுத்து நல்லா பண்ணுங்கண்ணா, கம்மனு நின்றுக்குச்சிங்கண்ணா. அந்த மாதிரி ஒரு 10 நாள் தொடர்ந்து பண்ணங்காட்டி இப்போ அந்த மிரளி இதெல்லாமே ஓரளவுக்கு போயிட்டுதுங்கண்ணா. கொஞ்சம் கிட்ட வந்தால் கூட எதுவும் இல்லைங்கண்ணா, நல்லா சாதுவாக இருக்குதுங்கண்ணா. அப்புறம் இந்த கொரோனா வைரஸ்க்காக வந்து கோமையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்ங்கண்ணா. கோமையும் பிடிச்சோம்னா, இந்த மாட்டிலாம் வந்து கோமை மொதல் 1-2 நாள் நிற்கலிங்கண்ணா. அப்புறம் ஓய்வு இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்துலேயே இருக்கிறதுனால கோமையும் பிடிச்சி, இப்போ இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பேர அளவுக்கு நிற்க ஆரம்பிச்சிருச்சுங்கண்ணா. இப்போ நேற்று கூட நான் சாணி எடுத்துகிட்டு அப்படியே கை கழுவிட்டோங்கண்ணா, அந்த அளவுக்கு நிற்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் இது முதல்ல கொண்டு போய் தோட்டத்தில் கொண்டு போய் மேட்ச்சில் கட்டிட்டு பிடிச்சிக்கிட்டு வரும்போதுங்கண்ணா, அந்த இரும்பு முளைக்குச்சி போகும்போது கொண்டுக்கிட்டு போகணுங்கண்ணா, வரும்போது கொண்டுட்டு வரணுங்க. அது என்னாங்கன்னா, அந்த முளைக்குச்சி வந்து எல்லாம் கையிலேயெல்லாம் பட்டுங்கன்னா கிழிச்சு விட்டுறதுங்க. ரெண்டாவது வேட்டிலேயெல்லாம் அந்த மேலே கொட்டில் உள்ள அடிச்சடிச்சு அந்த பிசுறு வந்து கிழிச்சு விட்டுக்கிட்டு இருந்ததுங்க. அதனால வந்து அது அங்கேயே விட்டுறதுங்க அந்த முளைக்குச்சியை. இங்கே கட்டுறதுக்கு வந்து மரத்து முளைக்குச்சி இதுக்கெல்லாம்ங்கண்ணா, இதுக்கெல்லாம் ஒரு 10 முளைக்குச்சி செதுக்கிங்கண்ணா, ஓய்வு இருந்ததுனால இந்த முளைக்குச்சியெல்லாம் எல்லாம் அடித்து கட்டணுங்கண்ணா இது எல்லாமுக்கு. அப்புறம் கயிறெல்லாம் இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் பழசாக இருந்துங்கண்ணா. இந்த கிடரியெல்லாம் வந்துங்கண்ணா, மூக்குத்துனப்புன்னு இருந்த அந்த பழைய மூக்கணம் கயிற்றுலேயே இருந்ததுங்கண்ணா. அப்புறம் அதனால் இப்போ ஓய்வு இருந்ததுனால அதை இதுக்குங்கண்ணா, அந்த மயிலக்கடாரிக்கு அதுக்கு முகர மூக்கணம் கயிறு எல்லாம் மாற்றி விட்டோம்னா, இதுக்கு மூக்கணம் கயிறு இந்த கொம்பு கயிறு எல்லாம் மாற்றி விட்டோங்கண்ணா. அப்புறம் இந்த கண்ணுக்குட்டிக்கு வந்துங்கண்ணா, கழுத்தில் தும்பு போட்டிருந்தோம்னா பால் கறக்கும்போது பிடிச்சே கட்ட முடியலிங்கண்ணா, ரொம்ப குறுமா இருந்து. அதனால் முகரை போட்டுங்கன்னா, இதுக்கு முகரை இதெல்லாம் மாற்றி கயிறு இதெல்லாம் மாற்றிங்கன்னா, எல்லாமே நீள கயிறாக இருந்ததுங்க. எல்லாம் இப்படி ஒரே சுற்று மட்டும் வச்சு பால் கறக்கும்போது குயிக்க ஊற்றுற மாதிரி கரெக்டாக நீளத்தில் எல்லாம் கட் பண்ணிங்கன்னா எல்லாம் கட்டிட்டுங்கண்ணா. அது இந்த 10 நாள் ஓய்வு இருக்கிறனால பண்ணுங்கண்ணா. அப்புறம் ரெண்டாவது இந்த கண்ணுக்குட்டிங்கன்னா, தவிடு வச்சு பழக்கி இருக்கிறேங்கண்ணா. தவிடு தண்ணி இந்த 10 நாளாக குடிக்கிறதுக்காக அப்படியே பக்கத்தில் இருந்துக்கிட்டே கம்முத்துடன் பார்த்துக்கிறதுங்கண்ணா, அப்படியே வச்சு வச்சு தவிடு கொஞ்சம் குடிக்கிறதுங்கண்ணா. அப்புறம் பருத்தி கொட்டை வச்சு பழக்கியிருக்கிறேங்கண்ணா, இந்த கண்ணுக்குட்டிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைக்குதுங்கண்ணா. அது இவத்துக்கே கட்டில் போட்டுங்க படுத்துக்கோங்கண்ணா. இப்படி மதியான டைம் தான் கொஞ்சம் ஓய்வு கிடைக்குங்கண்ணா. காலையில் எப்படி எல்லாம் ஒரு 2-3 மணி நேரம் மாட்டு கொண்டு கட்டுறது பிடிச்சிட்டு வர்றது, சாயந்தரம் அதே மாதிரி பால் கறக்கிறதுங்கண்ணா, அப்புறம் தண்ணி கட்டுறது கொண்டு கட்டுறது இப்படி போயிடுதுங்கண்ணா. மதியம் கொஞ்சம் நேரம் ஓய்வு இருக்குங்கண்ணா. அதனால் பார்த்தீங்கன்னா இவத்துக்கே கட்டில் போட்டு படுத்துக்கிறதுங்கண்ணா. படுத்துக்கிட்டு அப்படியே உங்களுக்கு மாட்டுக்கு இந்த தண்ணி இதெல்லாம் வைக்கிறதுங்கண்ணா கண்ணுக்குட்டிக்கு, அது குடிச்சதுங்கன்னா கம்மத்துடாமல் பார்த்துக்கிறதுங்கண்ணா. பருத்தி கொட்டை வெளில வச்சு பழக்கினதுங்கண்ணா. ரெண்டாவது இந்த காட்டிலெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரதுனாலங்கண்ணா, உங்களுக்கு உனி எல்லாம் பயங்கரமாக இருக்கீங்கன்னா, அந்த வாழாங்கொட்டைக்குள்ளே வந்து நிறைய அந்த காரிக்கணுக்கெல்லாம் ரொம்ப புண்ணான மாதிரி ஆயிடுச்சுங்கண்ணா. அதனால் அந்த உனியெல்லாம் பார்த்து இந்த 10 நாள் ஓய்வு இருந்ததுனால எல்லா மாட்டுக்குமே செக் பண்ணிடுறதுங்கண்ணா. ரெகுலராகவே உனி இருக்குதா என்ன அப்படின்ட்டுங்கண்ணா எல்லாம் செக் பண்ணி அந்த உனி இதெல்லாம் பிடிங்கி விட்டோங்கண்ணா. அப்புறம் இந்த கட்டுத்துறை வந்துங்கன்னா, கூட்டாமல் எல்லாம் பயங்கரமாக இந்த இடத்துல ஏகப்பட்ட அந்த வைக்கப்புல்லு அது இதுன்னு எல்லாம் கழுவி விட மாட்டோங்கன்னா நிறைய கசகசன் இருந்துங்கண்ணா. அது எல்லாமே ஃபுல்லாக கூட்டிங்கன்னா போன வாரத்தில் 2 நாள் வந்துச்சுங்க, எல்லாம் கூட்டி எல்லாம் தீ வச்சோங்கண்ணா. அது ஓய்வு இருந்ததுனால அதெல்லாம் பண்ணுங்கண்ணா. அப்புறம் அந்த கூட்டில் படல் வந்துங்கன்னா ரோட்டோரத்தில் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி போயிட்டுதுங்கண்ணா. அதனால் அதுக்கெல்லாம் ஒரு 50 மட்டை எல்லாம் தென்னை மட்டை போய் கொண்டு வந்துங்கன்னா அதெல்லாம் வெட்டி ஒரு 2 கேப்புக்கு மட்டும் கட்டியிருக்கிறேங்கண்ணா. இப்போ ஒரு கேப்புக்கு மட்டை வெட்டி போட்டிருக்கிறேன், அப்படியே வரிசையை கட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேங்கண்ணா. மட்டை போய் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு வரைக்கையில் கொண்டு வந்துங்கண்ணா, அது பண்ணியிருக்கிறேங்கண்ணா. அப்புறம் இந்த தென்னை மரம்ங்கண்ணா, இது தென்னை மரத்துக்கடியில் தான் மாடு வந்து வழக்கமாக கட்டுறோங்கண்ணா. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு கட்டிடுங்க, பகலுக்கு இந்த சைடு கட்டுங்கண்ணா. அதில் மட்டை வந்து வேடகாலமாக போனதுனாலங்கண்ணா தண்ணி நல்லா பாயாதுக்கிறதுக்கு நிறைய இப்படி பாருங்கண்ணா, அந்த மட்டை 5 மட்டை 4 மட்டை தொங்க ஆரம்பிச்சிருச்சுங்க மரத்துக்கு. அதெல்லாம் மாட்டு மேலே விழுந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிட்டுங்கண்ணா,
இப்போ ஓவர் டேங்கிலிருந்து அந்த தண்ணி வேஸ்ட்டாக போய்கிட்டு இருந்ததுங்கண்ணா. அது இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பைப் லைன் எல்லாம் போட்டு வச்சிங்கண்ணா. நேற்று இந்த சைடு வாய்க்கா கிழிச்சிங்கன்னா, இன்றைக்கி இந்த சைடு வாய்க்கா கிழிச்சிங்கன்னா, இது ரெண்டுக்கு தண்ணி நம்ம கம்பல்சரி எடுத்து விட்றல. அப்போதே கொஞ்சம் மர பச்சை இருக்கனால அந்த மட்டையெல்லாம் பழுத்து மாட்டு மேலே பெரும்பாலும் உழுவாகாது. அப்புறம் நாடர் தேங்காய் வெட்டும்போது பழுப்பு ஓரளவு கொஞ்சம் அடிமட்டையெல்லாம் வெட்டி விட சொல்லிக்கலான்ட்டுங்கண்ணா. இது மாட்டுக்காக வந்து இந்த ரெண்டு லைன் வந்து எல்லாம் வாய்க்கா கிழிச்சிங்கன்னா ஓய்வு இருந்ததுனால இது பண்ணி வச்சிங்கண்ணா, மட்டை விழுந்துரு அப்படின்ட்டுங்கண்ணா. அப்புறம் இப்போ இது மூணு உருப்படி கறவைங்கண்ணா நம்மளது. அதனால் இப்போ தயிர் சிலுப்புறது நம்ம பழையோட சந்தைக்கு நெய் கொண்டு வருவோங்க, அப்பா கொண்டு வருவாங்களுங்க. அதுக்காக அம்மா தயிர் சிலுப்பு வாங்கலுங்கண்ணா. அது சின்ன வயசாக இருக்கீங்களா, ஆத்தா கூட ஓரியாண்டுக்கிட்டு நான் கொஞ்சம் சிலுப்பு பண்ணதுங்கண்ணா. அதுக்கப்புறம் இந்த ஒரு 20-25 வருஷமே அந்த டச் இல்லைங்கண்ணா. அப்புறம் இந்த 15 நாள் ஓய்வாக இருக்கிறனால அந்த மத்துக்கோடில் தயிர் சிலிப்பழகி இருக்கிறேங்கண்ணா. முதல் ரெண்டு மூணு நாள் சைட்லெல்லாம் பயங்கரமாக தெரிச்சிக்கிட்டு கொஞ்சம் இதாக இருந்ததுங்கண்ணா. அம்மா கூட திட்டுவாங்க, ஏப்படி பண்ணுற அப்படின்னு. அப்புறம் இப்போ ஓரளவு கொஞ்சம் சிலிப்பழகிட்டேங்கண்ணா. ஓரளவுக்கு இப்போ காலையில் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோனுங்க. காலையில் அது ஒரு அரை மணி நேரம் போயிருங்கண்ணா, தயிர் சிலுப்புறது பழகி இருக்கிறேங்கண்ணா. ரெண்டாவது வந்துங்கண்ணா, தீவனம் வந்து நம்ம இங்கே பக்கத்துலேயே ஒரு ஆள் இருக்கிறனாலிங்கண்ணா, மோலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குறை போட்டு போயிருங்கண்ணா. அதனால் என்னங்கன்னா, அது அவத்தைக்கே சாணி இதெல்லாம் போட்டுங்கன்னா முதிச்சு தீவனமும் வேஸ்ட்டாகுங்கண்ணா. மாட்டுக்கு வந்து ஹைஜீன் இல்லாமல் இருக்குங்கண்ணா. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நான் பக்கத்துலேயே இருக்கிறனால அளவளவாக போட்டுக்கிறதுங்கண்ணா. அப்பப்போ தீவனம் போட்டுக்கிறதுங்கண்ணா, ஒன்றும் கழிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு தின்னுக்குதுங்கண்ணா. தண்ணியும் அதே மாதிரி ரெண்டு டைம் மூணு டைம் காட்டிக்கிறதுங்க. ஒரு வேளை காட்டும்போது குடிக்கலினா கூட ஒரு அரை மணி நேரத்தில் மறுபடியும் காட்டிக்கிறதுங்கண்ணா. அந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த தீவனமெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டாகாமல் போட முடியுதுங்கண்ணா இந்த 10 நாளில். அப்புறம் ரெண்டாவதுங்கண்ணா, இந்த நீ வர்ற நீ அடுத்து நீ ஒரு வாரத்துக்குள்ளே வந்துங்கண்ணா, இந்த மயிலக்கடாரியுமே அந்த காரிக்கடாரியுமே அங்கே மாமன வீழ்து வந்து நுவங்குதெல்லாம் இருக்குதுங்கண்ணா. அதுகிட்ட போய் எடுத்துகிட்டு வர முடியலைங்கண்ணா இந்த ஊரடங்கு உத்தரவுனால. அங்கே போய் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையும் கொஞ்சம் உழவு பழக்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுங்கண்ணா. சும்மா ஒரு கல்லுன்னு கட்டி விட்டு நுவத்தில், ஏன்னா இது ரெண்டுமே கொஞ்சம் இப்போ நல்லா பழகிச்சிங்கன்னா நல்லா சாதுவாக இருக்குதுங்கண்ணா. அப்புறம் இது இவ்வளோ சாதுவாக இருக்கிறதே என்னை கண்டால் கொஞ்சம் அப்படியே மிரண்டுக்கிட்டு போகுங்கன்னா, விசுகுன்னு பயந்துக்கும்னா கொஞ்சம் பிடிச்சி கொண்டு போய் கட்டும் போல் நாங்கள் கொண்டுக்கிட்டு போனால் பெரிய குறும் பண்ணிக்கிட்டு இருந்துங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த 15 நாள் ஓய்வு இருந்ததுனால அதெல்லாம் போயிட்டுதுங்கண்ணா, நல்லா பழகிட்டு இருக்குங்காட்டி. அதனால் இது கொஞ்சம் நீ வர்ற நாளில் வந்து இதை கொஞ்சம் பழக்கி வச்சுக்கல அப்படின்ட்டுங்கண்ணா. அந்த மாதிரி அந்த ஒரு 15 நாளில் நான் கற்றுக்கிட்டது வந்துங்கன்னா காலணை பழகிட்டேங்கண்ணா, இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் மாட்டு கூட வந்துங்கன்னா முதலியெல்லாம் பால் கறக்கும்போது வால் அடிச்சிட்டுதுன்னா ஏன் மேலே முறுக்கணும்னா அது எச்சனாக இருந்துன்னு அந்த பாலை தட்டி விட்ருங்கண்ணா. ஆனால் இதே மாட்டுக்கிட்ட வந்து நம்ம இப்படி வால் அடிக்கும்போது கம்முன்ற அப்படின்னு சொன்னால் அது பெருசாக மிரள்றது இல்லைங்கண்ணா. ரெண்டாவது அதே வார்த்தை வந்து ஒரு 30-40 டைம் நாம் சொல்லும்போது அது ஓரளவுக்கு பழகிச்சிங்கண்ணா. இப்போ சாணி எடுக்க வரும்போது தள்ளி நில் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நிலக்குங்கண்ணா. பால் கறக்க வரும்போது காலை தூக்க அப்படின்னா காலை எடுத்து பண்ணுக்கு வச்சுக்கோங்கண்ணா. அப்புறம் தண்ணி கட்டும்போது அப்படித்தான் உங்களுக்கு கொஞ்சம் அடிவண்டக்கிறது கிடந்தனா குடி இந்த கொஞ்சத்தி அப்படின்னா ஓரளவுக்கு அப்புறம் குடிக்குங்கண்ணா. அந்த மாதிரி மாட்டு கூட பேசி பழகணுங்கண்ணா அந்த 15 நாளில் அது ஒன்றுங்கண்ணா. அப்புறம் தயிர் சிலுப்பை பழகணுங்கண்ணா. அப்புறம் டெய்லியும் வந்துங்கண்ணா கம்பல்சரி மோர் வந்து கம்பல்சரி குடிக்கிறதுங்கண்ணா. ஒரு 8 மணி குடிச்சிருவோங்கண்ணா கொஞ்சம். அப்புறம் தயிர் ஊற்றிக்கிறதுங்கண்ணா, நெய். இந்த மாதிரி மாட்டிலிருந்து அந்த பால் தயிர் மோர் நெய் எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கண்ணா. முதல்ல வந்து ஏதோ 1-2 பயன்படுத்திக்கிட்டு இருந்தேங்கண்ணா. இப்போ வந்து கம்பல்சரி எல்லாமே பயன்படுத்தலை அப்படின்ட்டு பயன்படுத்திக்கிட்டா கோமையும் பிடிச்சிட்டு போய் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் தெளிச்சு விட்டுக்கிறதுங்கண்ணா. அந்த மாதிரி அப்புறங்கண்ணா, இப்போ இந்த 2 வருஷமாக நான் களைக்குழியில் எதாவது அடிக்கிறது இல்லைங்கண்ணா. எல்லாம் நாட்டு மாட்டு சாணம் தானுங்க. கொஞ்சம் கம்மியாக வந்து கொஞ்சம் தேங்காயே கம்மியாக பிடிச்சல் பரவாயில்ல அப்படின்ட்டுங்கண்ணா. வேறு எதுவுமே வந்து ஒரு யூரியாவனாலும் யூரியா மூட்டை எடுத்து அப்புறம் 2 வருஷம் ஆச்சுங்கண்ணா. வேறு எது எந்த காட்டுக்கு சோள காட்டுக்குது எதுக்குமே எடுக்கிறது இல்லைங்கண்ணா. தனி நாட்டு மாட்டு சாணம் மட்டும்தாங்கண்ணா போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த 15 நாளில் வந்துங்கண்ணா, செனையே இருக்கிற மாட்டில் கண்ணுக்கு துடிப்பு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத கொஞ்சம் பழகிருக்கிறேங்கண்ணா. இப்போ இது வந்துங்கண்ணா, இந்த மாடு வந்து இப்போ ஒரு 7 மாதம் சினைங்கண்ணா. இதுக்கு பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் வந்துங்கன்னா இந்த இடத்துல கையை வச்சு பார்த்தா லைட்டாக தெரியுங்க. இப்போ ரொம்ப பெருசாக தெரியறது இல்லைங்கண்ணா, லைட்டாக எங்காச்சும் ஒரு டைம் தெரிகிற மாதிரி இருக்குங்கண்ணா. ஒரு 8 மாதம் ஆகிட்டா நல்லா தெரியுங்கண்ணா. அப்பா சொன்னாங்களுங்கண்ணா இப்படி வலது பக்கத்தில் வந்து இப்படி நல்லா அடிவயத்தில் கையை வச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரியுங்கண்ணா. இந்த மாதிரி இப்படி இந்த நேரம் இப்படி ஒரு 2 நிமிஷம் இப்படி வச்சுருந்தோம்னா தெரியுங்கண்ணா. அது இப்படி தீவனம் திங்கும் போது மற்ற டைமில் ஓனால் கொஞ்சம் மாடு மிரளுங்கண்ணா. நைட்டு ஒரு 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அசப்போட்டுக்கிட்டு கம்மல் நிற்குங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம அந்த மாதிரி இதை விட காலையில் வெறுவயத்தில் இப்படி கையை வச்சு பார்த்தா ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம்னா உங்களுக்கு துடிப்பு இருக்கிற தெரியும்பாங்களுங்க. அதனால் காலையில் நைட்டு இந்த மாதிரி நேரத்தில் வச்சு பார்த்தா தெரியுங்கண்ணா. அது ஒன்று இந்த 10 நாள் ஓய்வு இருக்கிறனால அது கொஞ்சம் பழகிருக்கிறேங்கண்ணா. இப்படி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாங்கண்ணா காலையில் எழுந்திரிச்சு வந்ததுலேருந்து சாயந்தரம் வந்து ஏதாச்சும் சாப்பிட மட்டும்தான் வீட்டுக்கு போகிறோங்கண்ணா. மற்றபடி எல்லாம் இவத்துக்கே படுத்துக்கிறதுங்கண்ணா. அப்புறம் சாணி இது போட்டாலும் அப்பப்போ எடுத்துருவோங்கண்ணா. தீவனம் வந்து கம்மியாக கம்மியாக போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிடுங்கண்ணா. அப்புறம் ரெண்டாவது இன்னும் ஓய்வாக இருக்கிறனால அன்றைக்கி அந்த சாணி உருண்டை கொஞ்சம் போன வருஷம் பிடிச்சது வந்து ஒரு 3-4 சாக்கு இருக்குதுங்கண்ணா. அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் பண்ணணுங்கண்ணா. அது இந்த வாரத்தில் பண்ணிடல அப்படின்ட்டுங்கண்ணா. அப்புறம் இந்த கவகதெல்லாம் வெட்டிக்கிட்டு வந்தேங்கண்ணா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போய்.
இதெல்லாம் தான் நான் இந்த 10 நாளாக நாட்டு மாட்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா, வணக்கம்.